வெல்கம் டு இசை தமிழ் சமையல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பிரெட் கோலன் சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. ஒரே ஒரு தக்காளி, ஆப்பிள் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுருங்க. ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அடுத்து பெப்பர் தூள் கால் டீஸ்பூன் போட்டுங்க. மிளகுத்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனால நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேக்கெட் கோலன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட. காளானாலே குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. மை ஃபேவரட் டிஷ் காளான் சாண்ட்விச்சுங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் காளான்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. காளானில் தண்ணியெல்லாம் விடலை பாருங்கள். காளானில் எப்போவுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம 2-3 தாட்டி வாஷ் பண்ணுறனால. பாருங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க, போட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. பிரெட் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. பட்டர் பாருங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி சீஸ் எல்லாம் போடலைங்க, அதுக்கு பதிலாக பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ரொம்ப நல்லது தாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க பட்டர். கோலான் வந்து மசாலா ஆறிடுச்சுங்க, லைட்டாக வச்சுங்க. ஓ, காளான் மசாலா நல்லா கம கமன்னு இருக்குங்க போடும் போதே. இன்னொரு பிரெட் பீஸ் மேலே வச்சுருங்க. இப்படி நம்ம எல்லா பிரெட்டும் இது மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரெட் எல்லாம். அதே மாதிரி இன்னொன்றும் அப்படி தாங்க. ஒரு ரொட்டி எடுத்துட்டு பட்டர் போட்டுக்குங்க. பட்டர் பிடிக்காதவங்க போட வேண்டாங்க. சீஸ் இருந்தால் சீஸ் பிடிச்சா சீஸ் போட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தாங்க. காளான் மசாலா போட்டுக்கலாங்க. இன்னொரு பிரெட் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா
நம்ம தவால போட்டுக்கலாம் ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சிருக்கங்க கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் பட்டர் விட்டுக்கலாம் ब्रेड अब मीडियम फ्लेम वो ब्रेड सवपा मार्टें कलर और टू मिनट वेट पड़ा और टू मिनट्स आचेंगे नम्बर ब्रेड वो अड़ पक नम तिरपी पटकल और टू मिनट्स वेट पड़ेंगे अंत सैड नम ना ब्रेड टोस्ट आगे पांग अफ पड़ा सैंडविच रेडी आज चास् ऊतिका चास् तोट सापो रोम टेस्टा ईवनिंग स्नैक्सा सापिटकलें और टू मिनट्स ना रेडी पड़ी के सैंडविच वो बाहर एव कट पड़ वह वन सैंडविचन नहीं मरकाम से चेनल सब्सक्राइब पड़ूंगे लाइक पड़ूंगे शेयर पड़ूंगे कमेंट पड़ूंगे थैंक यू।